வணக்கம். விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் உட்கட்டமைப்பை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே தனி நபரோ அல்லது வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோ வந்து தொழில் ஆரம்பித்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டத்தை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த திட்டம் வந்து இன்னும் உழவர்கள் மத்தியிலேயோ இல்லை தொழில் தொடங்குறவங்க மத்தியிலேயோ வந்து ப்ராப்பராக போய் ரீச் ஆகலை. அதனால் வந்து இன்னும் அதை டெவலப் பண்ணுறதுக்காக நபார்டு வங்கியின் மூலமாக கடனுதவி அளித்து தொழில் அந்த தொழில் செய்கிறவங்க மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் வந்து இந்த தொழில் தொடங்குறதுக்கான ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. இதுக்காக தனி நபரோ அல்லது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோ இதில் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தானிய கிடங்கு, குளிர்பதன கிடங்கு, அதாவது உலர்களம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகு, ஏலக்காய், அப்புறம் கோதுமை, இந்த மாதிரியான பொருட்களை வந்து சுத்தப்படுத்தி தரம் பிரித்து தரவாரியாக அதை வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில். அப்புறம் வந்து எண்ணெய் செக்கு வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த கொட்டைகள், இந்த நிலக்கடலை, இந்த மாதிரி இதெல்லாம் உரிக்கிறது, அந்த மாதிரியான மெஷினரிஸ் வைக்கிறது, அப்புறம் இன்னும் வந்து உமி நீக்குதல், அப்புறம் இந்த மாதிரியான வந்து தொழில்கள் தொடங்குறதுக்கு இதன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தேசிய வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற வங்கிகள் இதன் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா நபார்டு மூலமாக வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நபார்டே வந்து 25% மானியம் தர்றாங்க. அதாவது 1 கோடி ரூபா லோன் அப்படின்னா 25 லட்சம் ரூபா வந்து மானியம் வந்து அவங்க மேக்சிமம் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை தவிர்த்துட்டு எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு 33.3% வரைக்கும் மானியம் தர்றதுக்கு நபார்டு வங்கி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ தகுதியானவர்கள் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தங்களுடைய எலிஜிபிலிட்டி இதன் மூலமாக வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புது தொழில் தொடங்கி சாதனை செய்யலாம். உங்களுடைய